படைத்தன். கற்றது கை மண்ணளவு கல்லாது புலகளவென்று உற்ற களிமடந்தை ஓடுகிறாள். மெத்த வெறும்பந்தயம் கூற வேண்டாம் புலவி எண்முந்தன்று யாரின் சான் பேர் மதிப்பிற்குரிய அவை தலைவரவர்களின் நீதி வலுவா நீதிமார்களே மணி காப்பாளரே தலைமை ஆசிரியர்களே ஆசிரிய பெருந்தகைகளே சக போட்டியாளர்களே உங்கள் அனைவருக்கும் இருக்கரம் கூப்பி முத்தான முத்தமிழ் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் என்பதாகும். சபையோரே, 21ஆம் நூற்றாண்டில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உலகில் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை நாம் ஒவ்வொரு துறையிலும் கண்கூடாக காண்கிறோம். தகவலை உருவாக்குவதற்கும் பரிவர்த்தனை செய்வதற்கும் பயன்படும் நவீனத்துவமான தொழில்நுட்பமே தகவல் தொழில்நுட்பம் எனப்படுகிறது. ஓவியம், எழுத்து, உலாப்பூது போன்றவற்றின் அடிப்படையில் நடந்த தகவல் பரிமாற்றங்கள் அச்சடித்த காகிதம், புத்தகம் என வளர்ந்து தபால், தந்தி, தொலைபேசி போன்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் வழி தொடர்ந்தது. இந்த தொடர் வளர்ச்சியின் மயில்கல்லாக தற்போது கணினியும் கை தொலைபேசியும் சிறப்பிடம் பெறுகிறது. பெரியோர்களே, இன்று தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப செல்வாக்கின் விளைவாக வையம் ஒரு சிறு குடும்பம் போல் சுருங்கிவிட்டது. நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வதற்கு செய்திகளையும் நாளிதழையும் எதிர்பார்த்து நின்ற காலம் கடந்துவிட்டது. நடைபெறும் அனைத்து விடயங்களும் உடனுக்குடன் அந்நொடிகளிலேயே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தகவல் தொடர்பு தொழில்நுட்ப உலகம் உள்ளது. ஆசிரியர்களே, தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தால் கல்வித்துறை பல நன்மைகள் அடைந்துள்ளது எனில் அது மிக இல்லை. கல்வி அறிவை ஒரு நொடியில் நம் கைவிரல் நொடிக்குள் ஆடுக்கிக் கொள்ள செய்ய முடிகிறது. வகுப்பறைகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. கரும்பலகைகள் போன்ற மின்திரைகள் செயலில் உள்ளன. கை அளவு செல்லிடப்பேசிகள் அனைத்து புத்தகங்களும் அடங்கிவிட்டன. மாணவர்கள் அறிவோடு மட்டுமின்றி அறிவியலோடும் வளர்கின்றனர். சபையோரே, தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தால் மனிதனின் வாழ்க்கை தரமும் முறையும் மாறியுள்ளதை நாம் காணலாம். மாணவர்களின் படிப்பு முதல் கொண்டு பெண்களின் அடுப்பங்கரை வேலை வரை இன்று இயங்கலை முறையாகவே காணப்படுகிறது. இப்போது கோவிட் நோய் பெருந்தொற்றின் காரணமாக அகிலம் முழுவதும் மின் வணிகம், மின் கட்டணம், இயங்கலை வகுப்பு என எல்லாமே தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அவையோரே, தகவல் தொடர்பு தொழில்நுட்ப வகையால் தீமைகளும் உள்ளன. இதனால் தகவல் திருடும் வேலைப்பாடுகள், பண மோசடி போன்ற சம்பவங்கள் அதிகம் நடந்த வண்ணம் உள்ளது. மாணவர்களும் கல்வி நடவடிக்கைகளின் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்நோக்குகின்றனர். மனிதன் வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் அவன் செய்யும் தீய செயல்களின் எண்ணிக்கையும் தான் உயர்கிறது எனலாம். சான்றோர்களே, கனவாக தோன்றியதெல்லாம் மெய்யாக்கி பல இறங்கி கூட்டும் மாற்றங்களை நிகழ்த்தி உள்ளது இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பம். ஆயினும் இது நம் பணிகளை எளிதாக்கி நம்மை சோம்பேறியாக்கியது தான் உண்மை. இதனால் பெரியவர் முதல் சிறியவர் வரை உடல் பருமன் நோய்க்கு ஆளாகி அழுகின்றனர். எதிர்காலத்தில் உலகில் ஆரோக்கியமற்ற சமுதாயமே நிறைந்திருக்கும் என்பதே வெள்ளிடை மலை. பெரியோர்களே, தகவல் தொழில்நுட்பத்தின் வசதிக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகி வருகிறோம். நமது தேவை